ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவிதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றபோது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேற்றவே இவையாக யாவும் நிகழ்ந்தன. இமானுவல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூதர்கள் தூக்கத்திலிருந்து விழித்த பொழுது ஆண்டவரின் தூதர் தமக்கு பணிந்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் ஒரு கார்ட்டூன் படம் பார்த்தேன். ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூன்ல ஒரு நாய் ஒரு பூனை. இந்த நாயும் பூனையும் ரெண்டும், நாய் வந்து ரொம்ப கொடூரமான நாய். அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டு அப்படியே கவி, அந்த பூனை எப்பயாவது பிடிக்கலான்னு ஒரு ஆதங்கத்தோடு வெறியோடு இருக்குது. இந்த பூனையும் நாயம் பார்த்தா எப்படி தரமா இருக்கும்? அப்படி தானே பார்ப்பேன். நாயும் பூனையும் இருந்தால் பெரும்பாலும் சண்டை போடுங்கள. ஸோ இந்த நாயும் பூனையும், இந்த பூனை ரொம்ப கம்முன்னு இருக்குது, ரொம்ப அமைதியாக கூலாக இருக்குது. இந்த நாய் இங்கே தான் ரொம்ப நெருக்கமான சென்டிமீட்டரில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நாய் அப்படி குலைக்குது, அப்படியே கரு செய்யுது. இந்த பூனை வந்து இன்னும் கொஞ்சம் நாய்கிட்ட இருந்துச்சுன்னா அது குதறி எடுத்துரும். நாய் அப்படி குலைச்சிக்கிட்டே இருக்குது, அந்த பூனையை குதறி எடுத்துரும். ஆனால் அந்த பூனை நகராமல் இருக்குது, அப்படியே ஒரு மாதிரியா, நீ செய்ய, நீ கற்று, நான் ஜாலியாக இருப்பேன், என்னை நீ சீண்ட முடியாதுன்னு. அந்த நாய் அது குட்டியே அது தொடல் இல்லாத அது ஆனால் கத்திக்கிட்டே இருக்குது, அப்படியே பிடிக்கிறதுக்கு ஆர்வலாக இருக்குது. இந்த பூனை அப்படியே பார்த்துக்கிட்டு பயமே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த நாயை வந்து கட்டியிருக்கிறாங்க ஒரு கம்பியில். அந்த லீஷ் தெரியுமா? லீஷை போட்டு அதை கட்டியிருக்கிறாங்க. அந்த ஒரு கம்பியில் கட்டியிருக்கோது, கம்பிலையோ கம்பி. அந்த நாய் ஒரு சென்டிமீட்டர் நகர முடியாமல் இருக்குது. அப்போது இந்த இந்த பூனைக்கு, ஹாய்யா, நீ என்னை தொட முடியாதுலா. எப்போ அந்த பூனைக்கு இந்த தைரியம், இந்த உணர்வு வந்துச்சு தெரியுமா? எப்போ அந்த பூனைக்கு தெரிஞ்சிச்சோ அந்த நாய் நகர முடியாதுன்னு, அந்த நாயர் அந்த கட்டிலேருந்து வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்ச போது அந்த பூனை ஜாலி, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நீ என்ன செய்ய முடியும், நீ தான் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறிய. பாருங்க,
அந்த பூனைக்கு எவ்வளவு பெரிய தைரியமும் அந்த ஆற்றலும் இருந்துச்சு. அந்த நாய் இதை தொட முடியாதுன்னு தெரியும். ஒரே காரணம்தான், அந்த பூனைக்கு தெரிஞ்சதுனால, அந்த பூனைக்கு அந்த நாய் அங்க கட்டியிருக்குன்னு தெரியாம இருந்திருந்தா அந்த பூனை என்ன செஞ்சிருக்கும், மிரண்டு ஓடி இருக்கும். அந்த நாய் பார்க்கிற பார்வையிலே அது பயந்து ஓடி இருக்கும். ஆமாவா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று தெரிந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்றால் எப்படி இருப்பீங்க? அந்த உணர்வு உங்களிடம் இன்றைக்கு இருக்கிறதா? நான் கிறிஸ்துமஸ்க்கு வந்தேன், கிறிஸ்துமஸை கொண்டாடினேன், பெரிய திருவிழா, பெரிய கூட்டம். பெரிய கூட்டம் எல்லாம் முக்கியம் அல்ல. ஒவ்வொருத்தரும் தனி நபராக இப்ப நிக்கிறீங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த காலம் டிசம்பர் 25, ஜனவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு நீங்கள் உங்க வாழ்க்கையில இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருக்கிறீர்கள்? உணர்ந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அச்சமே இருக்காது. யார் என்ன சொன்னாலும் அச்சமே இருக்காது, பயம் இருக்காது. ஏனென்றால் இயேசு இறைவன் இங்க குடிகொள்கின்றார். முதலாவது. இரண்டாவது, நான் பாவம் செய்ய மாட்டேன், ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கின்றார். அப்படியே பாவம் செய்தாலும் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்பேன். ஏனென்றால் நம் மனித இயல்பு, நானும் பாவம் செய்திருக்கின்றேன், பாவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்ய, ஐயோ பாவம் செஞ்சிட்டேனே உணர்வேன். எத்தனை பேர் உணர்வு மனதோடு இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம், அல்லது தொடர்ந்து இந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றோமா? எப்படி நான் கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும்? கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தமே இமானுவேல் என்றால் இறைவன் என்னோடு இருக்கின்றார். அந்த இறைவன் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறது அவசியம் அல்ல, இங்க பிறக்கணும். அப்போ இன்றைக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும், 365 நாளும் அந்த இறைவன் இங்க இருந்தார்னா, இமானுவேல் இஸ் வித் மீ, காட் இஸ் வித் மீ. வென் காட் இஸ் வித் மீ, I am courageous. கடவுள் என்னோடு இருந்தால் நான் அஞ்ச மாட்டேன், நான் பாவம் செய்ய தயங்குவேன். என்னுடைய நடைமுறைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஆற்றல்கள், என்னுடைய அனைத்தையும் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் அந்த வாசகத்தில் இரண்டாம் வரியில் என்ன சொல்றாங்கன்னா, அன்னை மரியாள் ஆவி நிறைந்தவளாக இருந்தால் இறைவன் தேர்ந்தெடுத்தார். அன்பார்ந்தவர்களை, நீ எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஆவியில நிறைந்திருக்கிறீர்களா, அல்லது ஆவியில குறைந்திருக்கிறீர்களா, அல்லது ஆவி இல்லாம அவிஞ்சி போயிருக்கிறீர்களா? நம்ம கேட்க வேண்டும். நம்மளை இன்றைக்கு எப்படி ஆலயத்தில் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எப்படிங்க? பாதி பேர் அல்லது ஒரு காவாசியாவது வருஷத்தில் ஒரு நாள் கிறிஸ்தவர்கள். அந்த ஒரு நாள் கிறிஸ்தவர்களுக்கு இப்போ நான் சொல்ல விரும்புகின்றேன், நீங்கள் தயவு செய்து நன்மை வாங்கக்கூடாது, நன்மை வாங்க வராதீர்கள். அதே சமயத்தில் ஹிந்துக்களும், நிறைய ஹிந்துக்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்களும் வாங்க வராதீர்கள். இந்த நன்மை வந்து ஒரு அப்பம், ஒரு ரொட்டி அல்ல. கிறிஸ்துவ அடிப்படையில், விசுவாச அடிப்படையில் நான் இயேசுவை பெற்றுக்கொண்டேன் என்றால் இமானுவேலை இங்கே மீண்டும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். அப்போ இமானுவேலை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும்? அவர் திருப்பலியில மட்டுமல்ல, ஒவ்வொரு தடவையும் நான் மகிழ்ச்சியில இருக்கும் பொழுது இமானுவேல் என்னிடம் இருக்கின்றார். ஒவ்வொரு தடவையும் நான் நல்ல செயல் செய்யும் பொழுது இமானுவேல் என்னிடம் இருக்கின்றார். ஒவ்வொரு தடவையும் நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும் போது அவர் என்னோடு இருக்கின்றார். ஒவ்வொரு தரம் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அவர் என்னோடு இருக்கின்றார். அப்போ உங்களோடு எத்தனை தடவை ஒரு நாளில் இருக்கிறார் இறைவன்? என்னுடைய சிந்தனைகளை என பாவம் செய்ய முடியுமே? என்னுடைய பார்வைகளை என பாவம் செய்ய முடியுமே? என்னுடைய சொற்களில் என பாவம் செய்ய முடியுமே? என்னுடைய செவியிலேயே பாவம் செய்ய முடியுமே? என்னுடைய ஒவ்வொரு அங்கங்கள் மூலமாக பாவம் செய்ய முடியுமே? அப்போ இந்த பாவங்கள் செய்து கொண்டிருந்தேன் என்றால் அந்த இமானுவேல் இங்கே தங்க முடியுமா?
அன்பார்ந்தவர்களே, கிருபை ஒன்று வேண்டும் இந்த உலகத்தில். இயேசுவை அன்னை மரியாள் கருற்று அவர் வயிற்றில் தாங்கிக் கொண்டாள். நீங்களும் நானும் அவரை நம்மளுடைய வயிற்றில் நாமும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். She carried him. She was pregnant with Jesus. You and I have to be pregnant with Jesus. Pregnant means what? அவரை உங்களுக்கு அந்த தாங்கிக் கொள்கிற பக்குவம் இருக்க வேண்டும். இயேசு அன்னை மரியாளுக்கு அந்த பக்குவம் இருந்துச்சு. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? நம்ம வயிற்றில் தாங்கணும்னு சொல்லவில்லை. அது ஒரு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறேன். உங்கள் மனதில் அவர் இருந்தார்னா என்ன மாதிரி விசேஷமாக இருக்கும்? 365 நாள் வருஷம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் நம்ம? அதனால அன்பார்ந்தவர்களே, ஒரு ஒரு சின்ன விஷயம், போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு நாள் தான் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இருக்கும். மேரி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். நான் மேரி கிறிஸ்துமஸ் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப காலத்தில் விட்டுட்டேன். இப்போ பிளஸட் கிறிஸ்துமஸ் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கூட, ஞானம் கொஞ்சம் கூட பிறந்தோன்னு மாற்றணும்ல. இல்லை, இந்த மேரி கிறிஸ்துமஸ் நம்ம வெள்ளக்கார சகோதரர்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. மேரி மேக்கிங், மேரி 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 மேக்கிங். அது இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி கால் 4 மணி புசு ஃபேக்ட் ஃபுல் ஃபேக்ட் சர்ச். இதே போல தான் ஏறக்குறையாக இருந்தான், கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. பூசை முடிஞ்சிட்டு மேரி மேக்கிங் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. போகிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. வீட்டில் போயிட்டு நல்ல குடும்பத்தோடு இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து நம்ம சில பேர் பார்த்தீங்களா, திருவிழா அன்றைக்கு தான் சில பேர் புக் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்களே. அப்படியே நிறையா சொல்ல மாட்டேன்லாம் இதெல்லாம் அப்படின்னு கோச்சிக்குவீங்க. நான் ஃபாதர் இதெல்லாம் சொல்கிறேன். அதுதான் மேரி மேக்கிங்க. இமானுவல் உங்களிடம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஜாலி, ஒவ்வொரு நாளும் ஜாலிங்க. எப்படி உங்கள்ட்ட இருக்க மாட்டேது பல பேர்கிட்ட? பயம், பயம், பயம் தெரியுமா? பயம், பயந்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். அதை பார்த்த பயம், இதை பார்த்த பயம், அவனை பார்த்த பயம், இவளை பார்த்த பயம், இருட்டை பார்த்த பயம், வெளிச்சமத்தை பார்த்த பயத்தம் பயம், கீழே பார்த்த பயம், மேலே பார்த்த பயம், எல்லாத்தையும் பயம், பயம், பயம். அந்த ஒரு படத்தில் வந்து என்ன படம் அது, என்ன படம், தெனாலி, தெனாலி படத்தில் எல்லாத்தையும் பயம், 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 பயம் ஒரு மயம். நம்ம ஜாலியாக இருப்போங்க. ஏன் தெரியுமா? இயேசு நம்மளோடு இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது என்ன பயம், என்ன அஞ்சம், அச்சம்? அதனால் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் கொஞ்ச நேரம் அச்சம் இருந்துச்சு, கொஞ்ச நேரம் பயம் இருந்துச்சு. அவங்க தெளிவு பெற்றோன்னு அந்த அருள், அந்த அருளானவர், அந்த ஆவியானவர் அவங்களோட செய்யும் பொழுது, நிறையா செயல்படும் பொழுது அவங்கள் பிரகாசித்தார்கள். இப்போ அன்னை மரியாள் உலகம் முழுதும் வணங்குறோம்ல. நீங்களும் நாளும் சிறப்பாக இருப்போம். அந்த இமானுவேல் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த அருளில் வாழ்வீங்கள். ஏனென்றால் இந்த உலகம் அந்த அருள் நிறையா தேவைப்படுது. ஏனென்றால் இந்த பாவ உலகத்தில் நிறைந்திருக்கிறது இப்பொழுது. அந்த அருள், அந்த கிருபை உங்களுடைய குடும்பத்திலையும் தேவை. அந்த அருளும் அந்த கிருபையும் உங்களுடைய சமுதாயத்திலையும் தேவை. இந்த திரு அவை, இந்த கோவிலையும், இந்த பங்களியும் தேவை. இந்த உலகம் முழுவையும் இந்த அருள், அந்த ஆவியானவர் செயல்பட நம் அன்றாடுவோம். நீங்கள் இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது இன்றைக்கு கொஞ்சம் உணர்வுக்கு வாருங்கள். இந்த இமானுவேல் என்றவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா, இருந்து கொண்டிருந்தாரா, அல்லது என்னை விட்டு போய்கிட்டாரா, அல்லது இப்போ தான் அவரை வர வைக்கப் போகின்றேனா? ஏது எப்படியோ இன்றைக்கு இன்னொரு உணர்வை நம்ம கொண்டாடுவோம். எப்படி அந்த பூனை நாயை அறிந்து கொண்டுச்சோ, நாம் இயேசுவை அறிந்து கொள்வோம். இயேசு அங்கே இல்லை, இங்கே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியை, இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். இமானுவேல், கடவுள் நம்மோடு. ஆமேன்.